ஈரோடு அடுத்த வெண்டிப்பாளையம் அருகே பால் பொருட்கள் தயாரிக்கும் நிறுவனத்தில் அமைக்கப்பட்டிருந்த பாய்லர் வெடித்ததில் அந்நிறுவன ஊழியர் உடல் சிதறி உயிரிழந்தார். இது தொடர்பான தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ரஞ்சித் அவரிடம் பேசலாம். வணக்கம் ரஞ்சித், இந்த விபத்து தொடர்பான முழு விவரங்களை நீங்க பதிவு செய்யலாம். வணக்கம். ஈரோடு அடுத்த வெண்டிப்பாளையம் அருகே பாலு டைரி ஃபார்ம்ஸ் என்னும் பெயரில் பால் பொருட்கள் தயாரிக்கும் நிறுவனம் இயங்கி வருகிறது. இந்த நிறுவனத்தில் ஈரோடு மாவட்டத்தைச் சேர்ந்த பலர் பணியாற்றும் வரும் நிலையில் நேற்று புதிதாக தொழில்நுட்ப காரணங்களுக்காக பாய்லர் ஒன்று நிறுவப்பட்டிருந்தது. நிறுவனத்தில் பணியாற்றும் கருமாண்டம்பாளையத்தைச் சேர்ந்த ராமன் என்ற முதியவர் இன்று காலை 6 மணி அளவில் அந்த பாய்லரை இயக்க முயற்சித்துள்ளார். எதிர்பாராத விதமாக அந்த பாய்லரில் ஏற்பட்ட அதிக அழுத்தம் காரணமாக பாய்லர் வெடித்து சிதறியுள்ளது. இதில் அருகே இருந்த அந்த ஊழியர் கருமாண்டம்பாளையத்தைச் சேர்ந்த அந்த ராமன் என்பவர் உடல் சிதறி நிகழ்விடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார். இது குறித்து சம்பவ இடத்தில் உள்ள மொடக்குறிச்சி காவல் ஆய்வாளர் தீபா உள்ளிட்ட தாலுகா போலீசார் சம்பவ இடத்தில் விசாரணை நடத்தி வருகின்றனர்.